நமசிவாய. சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வாழ்நாள் முழுதும் அவர்களுக்கு ஒரு நல்ல நிலையிலே பணமுடைகள் இல்லாமல் பணம் வரவு இருந்து கொண்டே இருப்பதற்கு என்ன மாதிரியான விஷயங்களை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இப்பொழுது பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்காரர்கள் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இந்த விஷயத்தை எந்த நேரமும் செய்யலாம், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது, எல்லா நேரங்களிலுமே செய்யலாம், இந்த நாளில் செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு விஷயங்களும் கிடையாது. இவர்களை பொறுத்த வரைக்கும் கிழக்கு பகுதியை வந்து அவர்கள் ராசியான பகுதியாக தேர்ந்தெடுத்து கொண்டு பணம் வைப்பதற்கு கிழக்கு பகுதியில் இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு செப்பிலான பாத்திரம், செம்பு பாத்திரம் வந்து கிடைக்கும். செம்பு பாத்திரம் வந்து பார்த்தோம்னா ஈவன் வந்து புதிய பாத்திரமாக வாங்கிக்கொள்வது ரொம்ப நல்லது. செம்பு பாத்திரங்கள் அந்த பாத்திரத்தை வாங்கி அதற்குள் ஏதாவது ஒரு பணத்தை போட்டு கிழக்கு பகுதியில் எப்போவுமே வைத்திருப்பது. அந்த பாத்திரத்துக்குள்ளே தன்னுடைய வேலெட், அதாவது பணம் வைக்கக்கூடிய பர்ஸை வந்து அந்த வேலெட் அந்த பாத்திரத்துக்குள்ளே வைக்கிறதாகட்டும் அல்லது ஒரு பேக் அங்கே வைக்கிறதாகட்டும், அவர்களுக்கு பணம் வைக்கக்கூடிய பேக் வைக்கிறதாகட்டும், அதேபோல் பணப்பெட்டியை கிழக்கு பகுதியில் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா பணப்பெட்டியில் கிழக்கு பகுதியில் வைத்துவிட்டு அதற்கு பக்கத்திலேயே அந்த செங்கு பாத்திரத்திலும் சிறிது பணத்தை போட்டு வைப்பது, அல்லது பணம் அப்படிங்கிறது வந்து சில்லறையாக இருந்தாலும் சரி இதை போட்டு வைப்பதுங்கிறது எல்லா விதத்திலுமே அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் ஒரு குறைவில்லாத செல்வம். சில விஷயத்தில் வந்து நம்ம வந்து பணம் இருக்கும்போது எடுக்க வந்துகிட்டே இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது மாதிரியான குறைவில்லாத செல்வம் சிம்மராசியினருக்கு வந்து கொண்டே இருக்கும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்வது. அதேபோல் இவர்கள் வந்து எப்பொழுதுமே பார்த்தோன்னா செம்பு காலனா அப்படின்னு சொல்லுவோம், இப்போ பார்த்தோம்னா ஓட்டக்காலனா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து செம்பு காசுகள்லாம் வந்துட்டு இருந்தது. எனக்கு தெரிந்து வந்து ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் கூட வந்து செம்பில் வந்து 20 பைசா நாணயங்கள் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான நாணயங்கள் வந்திருந்தது. அந்த மாதிரியான நாணயங்கள் வந்து இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு மாதிரியான பழைய இரும்பு கடைகள்லாம் கிடைக்கிறது. அதை வந்து தேடி பிடியுங்கள், எங்கே கிடைக்குமோ அங்கே தேடி பிடித்து எப்பொழுதுமே உங்களுக்கு என்று வைத்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக பத்தனா அந்த மாதிரியான ஒரு காயினாக இருந்ததுன்னா 10 பைசா காயினாக இருந்தால் ரொம்ப நல்லது. அந்த மாதிரியான அப்படி கிடைக்காத பட்சத்தில் என்ன பண்ணுங்கன்னா செம்பு ஓட்டக்காலனான்னு கேட்டு பாருங்கள். அந்த செம்பு ஓட்டக்காலனா கிடைக்கும். அந்த செம்பு ஓட்டக்காலனாவை வாங்கி நன்றாக வந்து நீரிலே போட்டு, அதாவது உப்பு கலந்த நீரிலே போட்டு ஒரு நாள் முழுவதும் ஊற விட்டு விட்டு பின்பு அதை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்போவுமே அதை உங்களோட பர்ஸில் வைத்துக்கொள்வது, உங்களிடம் வைத்துக்கொள்வதுங்கிறது வந்து உங்களுக்கு பண ரீதியான எல்லாவித ஒரு நன்மையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். பணம் வந்து எப்பொழுதுமே தீராமல் ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து நம்மளுடைய பணமாகட்டும் அல்லது ஓபிஎம் என்று சொல்லக்கூடிய அதர் பீப்புள்ஸ் மணி ஏதாவது ஒரு வகையிலே நமக்கு வந்து மற்றவர்களுடைய பணமாவது நம்ம இடம் இருந்து கொண்டே இருக்கும். அதாவது கடன் மாதிரின்னு வைத்துக் கொள்ளலாம், அல்லது வந்து அடுத்தவர்கள் நம்மள்கிட்ட கொடுத்து வைத்துக் கொண்டிருந்துட்டு சிறிது நாட்கள் கெடுத்து கொடுக்குற மாதிரி, அந்த மாதிரியான எந்த விதமான ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த மாதிரி பணம் உடை அப்படிங்கிறத வந்து எப்பவுமே வற்றாத ஒரு ஜீவநதியை போல் இருந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னாக்கா இந்த கிழக்கு பகுதியில் யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் வந்து கிழக்கு பகுதியில் அவர்கள் வந்து செம்பிலால் ஆன ஒரு சூரியனுடைய படத்தை மாட்டி வைப்பதும் அவர்களுக்கு எல்லாவித நன்மையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாகவே வந்து சிம்மராசினரை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு லக்கை என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்கு அவங்க செம்பிலே நீர் கொடுத்து கொண்டிருப்பது, செம்பு வளையம் போட்டுக்கொள்வது எல்லாமே வந்து அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். முக்கியமாக வந்து அந்த செம்பு பாத்திரத்தை மறந்து விடாதீர்கள். செம்பு பாத்திரம் கண்டிப்பான முறையிலே கிழக்கு பகுதியிலே செம்பு பாத்திரத்தை வைப்பது உங்களுக்கு அந்த செம்பு பாத்திரம்ங்கிறது வந்து பணத்தை போட்டு வைக்கிறதுக்கு, பணமோ சில்லறையோ அதாவது நாணயங்கள் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள், பணத்தை பணம் சார்ந்த பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு வைக்கிறது அனைத்து வித நன்மையும் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். சிம்மராசியினரை பொறுத்த வரைக்கும் செய்து பயனடையுங்கள். நமசிவாயம்.